இந்த வீடியோவில் ஒரே டைமில் ரிலீஸ் ஆன அஜித் அண்ட் விஜயோட படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அஜித் விஜயோட படங்கள் 14 வாட்டி நேரடியாக மோதியிருக்கு. அது என்னென்ன படம், அதில் யாரோட படம் ஹிட் ஆகியிருக்குன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அஜித் விஜயோட ஃபஸ்ட்டு மோதல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1996 பொங்கல் அன்னைக்கு விஜயோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படமும் அஜித்தோட வான்மதி படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. ஜனவரி 12 அன்னைக்கு அஜித்தோட வான்மதி படமும் 2 நாள் கழித்து விஜயோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த ரெண்டு படமுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதுனால இந்த மோதல் ரெண்டு படத்துக்குமே வெற்றியை தான் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த மாதமே 2வது மோதல் ஸ்டார்ட் ஆச்சு. பிப்ரவரி மாதத்தில் 18ஆம் தேதி அஜித் மற்றும் பிரசாந்த் நடித்த கல்லூரி வாசல் படமும் விஜயோட பூவே உனக்காக படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. கல்லூரி வாசல் படத்தில் மெயின் ஹீரோவாக பிரசாந்த் நடிச்சிருந்தாரு, செகண்ட் ஹீரோவாக தான் அஜித் நடிச்சிருந்தாரு. விஜயோட பூவே உனக்காக படம் தியேட்டர்லேயே 250 நாளுக்கு மேலே ஓடி சூப்பர் ஹிட் பிளாக் பாஸ்டர் மூவியாக இருந்தது. விஜயோட சினிமா கேரியர்லேயே பூவே உனக்காக மூவி தான் ஒரு திருப்பு முனையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அஜித்தோட கல்லூரி வாசல் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. ஸோ இந்த மோதலில் விஜயோட படம் பூவை உனக்காக தான் வெற்றியை பெற்றது. நெக்ஸ்ட்டு அஜித் விஜயோட படம் ஒன்றா ரிலீஸ் ஆனது 1997 பொங்கல் அன்னைக்கு. அஜித்தோட நேசம் படமும் விஜயோட காலமெல்லாம் காத்திருப்பேன் படமும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படமும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாராக தான் போச்சு. ஸோ இந்த மோதலில் ரெண்டு பேருக்குமே வெற்றி கிடைக்கல. நெக்ஸ்ட்டு 1997 டிசம்பர் மாதத்தில் விஜய் நடித்த காதலுக்கு மரியாதை படமும் அஜித்தோட ரெட்டை ஜடை வயசு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. டிசம்பர் 12 அன்னைக்கு அஜித்தோட படமும் டிசம்பர் 19 அன்னைக்கு விஜயோட படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயோட காதலுக்கு மரியாதை படம் தியேட்டர்லேயே 175 நாளைக்கு மேலே ஓடி வெள்ளி விழா கொண்டாடி சூப்பர் ஹிட் மூவியாக வெற்றி பெற்றது. அஜித்தோட ரெட்டை ஜடை வயசு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. ஸோ இந்த மோதல்லையும் விஜயோட படம் காதலுக்கு மரியாதை தான் வெற்றி பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு அஜித் விஜயோட ஒன்றா ரிலீஸ் ஆன படம் 1998 விஜயோட நிலாவே வா படமும் அஜித்தோட உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆகஸ்ட் 14 விஜயோட படமும் நெக்ஸ்ட் டேவே அஜித்தோட படமும் ரிலீஸ் ஆச்சு. அஜித்தோட உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் மெயின் ஹீரோவாக கார்த்திக் தான் நடிச்சிருக்காரு, செகண்ட் ஹீரோவாக தான் அஜித் நடிச்சிருக்காங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் தியேட்டரில் 200 நாளைக்கு மேலேயே ஓடி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த நிலாவேவா படம் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளவா ஓடலை, சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மோதலில் அஜித் படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் தான் வெற்றி பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒன்றா ரிலீஸ் ஆனது 1999 விஜய் நடித்த துள்ளாத மனமும் துள்ளும் படமும் அஜித் நடித்த உன்னித்தேடி படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. ஜனவரி 29 விஜய் படமும் நெக்ஸ்ட் வீக்லேயே அஜித் படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயோட துள்ளாத மனமும் துள்ளும் படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. தியேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 200 நாளைக்கு மேலேயே ஓடி பிளாக் பஸ்டர் ஹிட்டையும் கொடுத்துருக்கு. விஜயோட ஆக்டிங் கெரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அஜித்தோட உன்னை தேடி படமும் தியேட்டரில் 100 நாளைக்கு மேலேயே ஓடி வெற்றியை கொடுத்துச்சு. ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்ல விஜயோட மூவி தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைம்லையும் விஜயோட மூவி தான் வெற்றி பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் மோதல் 2000 விஜய் நடித்த குஷி படமும் அஜித் நடித்த உன்னை கொடு என்னை தருவன் படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. விஜய் நடித்த குஷி படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுத்துருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அஜித்தோட உன்னை கொடு என்னை தருவேன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடலை. ஸோ இந்த மோதல்லையும் விஜயோட படம் குஷி தான் வெற்றி பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு 2001 ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு விஜய் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் படமும் அஜித் நடித்த தீனா படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. விஜய் மற்றும் சூர்யா நடித்த ஃப்ரெண்ட்ஸ் படம் தியேட்டர்லேயே 175 நாளைக்கு மேலே ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கு. அஜித்தோட தீனா படமும் சூப்பர் ஹிட் மூவியாக ஆகி வெற்றி பெற்றது. தீனா படத்திலிருந்து தான் அஜித் மாசா ஆக்ஷன் ஹீரோவாக மாறினாரு. அது மட்டும் இல்லைங்க, தீனா படத்திலிருந்து தான் அஜித்துக்கு தலன்ற பேரே உருவாச்சு. ஸோ இந்த மோதலில் ரெண்டு படமுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 2002 தீபாவளி அன்னைக்கு விஜயோட பகவதி படமும் அஜித்தோட வில்லன் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. அஜித் நடித்த வில்லன் படம் பிளாக் பாஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சுங்க. அஜித் வில்லன் படத்தில் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காரு.
விஜய் நடித்த பகவதி படமும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த ரெண்டு படமுமே ஹிட்டாக இருந்தாலுமே கம்பேர் பண்ண சொல்ல இந்த மோதலில் அஜித் நடித்த வில்லன் படம் தான் வெற்றி பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு 2003 தீபாவளி அன்னைக்கு விஜய் நடித்த திருமலை படமும் அஜித் நடித்த ஆஞ்சநேயா படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் கண்டினியூவாக விஜயோட படம் கொஞ்சம் ஃப்ளாப்பாக தான் போயிட்டு இருந்தது. அப்போ திருமலை படம் மாஸ் கம்பேக் மூவியாக இருந்துச்சு. திருமலை படத்தில் இருந்து தான் விஜய் ஆக்ஷன் ஹீரோவாகவே மாறினார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு அஜித்தோட படம் ஆஞ்சநேயா சரியாக ஓடலை. ஸோ இந்த மோதலில் விஜய் படம் திருமலை வெற்றி பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு 2006 பொங்கல் அன்னைக்கு விஜய் நடித்த ஆதி படமும் அஜித் நடித்த பரமசிவன் படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. ஜனவரி 14 அஜித்தோட பரமசிவன் படமும் நெக்ஸ்ட் டேவே விஜயோட ஆதி படமும் ரிலீஸ் ஆச்சு. அஜித் நடித்த பரமசிவன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாராகவே ஓடிச்சு. விஜய் நடித்த ஆதி படமும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, சுமாராக தான் போச்சு. ஸோ இந்த டைமில் ரெண்டு படமுமே வெற்றி பெறல. நெக்ஸ்ட்டு 2007 பொங்கல் அன்னைக்கு விஜய் நடித்த பூக்கிரி படமும் அஜித் நடித்த ஆழ்வார் படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. விஜய் நடித்த போக்கிரி படம் தியேட்டர்லேயே 200 நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை தான் கொடுத்துச்சு. அஜித் நடித்த ஆழ்வார் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. ஸோ இந்த மோதலில் விஜய் நடித்த போக்கிரி படம் தான் வின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு மோதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து 2023 பொங்கல் அன்னைக்கு விஜய் நடித்த வாரிசு படமும் அஜித் நடித்த துணிவு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. விஜயோட வாரிசு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 300 கோடிக்கு மேலே வசூலை பண்ணி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அஜித்தோட துணிவு படமும் நல்ல வரவேற்பு பெற்று வெற்றி அடைஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் 202 கோடிக்கு மேலே வசூலை பண்ணி வெற்றியை பெற்றது. இந்த மோதலில் ரெண்டு படமுமே நல்ல வெற்றியை தான் கொடுத்துருக்கு. இருந்தாலுமே ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ண சொல்ல பார்த்தா அஜித் படத்தை விட விஜய் படம் 100 கோடிக்கு அதிக வசூலை பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மோதலில் விஜய் படம் வாரிசு தான் வெற்றி பெற்றிருக்கு.